வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டூ சம்திங் நியூ சேனல். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்க ஒரு வெப்சைட் தான் போட்டித் தேர்வு வழிகாட்டி அப்படிங்கிற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் டிஎன்பிஎஸ்சி நடத்தும் அனைத்து குரூப் தேர்வுகள் மற்றும் விஏஓ, டெட் தேர்வுகள், பேங்க், ரயில்வே, போஸ்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி அரசு நடத்தும் அனைத்து தேர்வுகளுக்கும் உண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இந்த வெப்சைட்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் சாப்டர் வைஸாக கொடுத்துருக்காங்க. இந்த சாப்டர்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக நாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு கடைசியில் இதுக்கான மாதிரி தேர்வுகளையும் நாம் இந்த வெப்சைட்லேயே அப்ளை பண்ணி அதில் கலந்துக்கிட்டு நம்ம எந்த ஸ்டேட்டஸில் இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளே நாம் செக் பண்ணிக்க முடியும். தமிழ்நாடு கவர்மெண்ட் தொடங்கியிருக்க இந்த வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை ஆணையரகம் அப்படிங்கிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நாம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, நமக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாம எப்படி டவுன்லோட் பண்றது, அது மட்டும் இல்லாம இந்த வெப்சைட்ல இருக்கிற மாதிரி தேர்வுகளை நாம எப்படி அட்டன் பண்றது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா தகவல்களை நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. டிஎன்பிஎஸ்சி மற்றும் டெட் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் பயன்பெறும் வகையில நம்ம சேனல்ல நிறைய வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு. சோ நீங்க இந்த டூ சம்திங் நியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த வெப்சைட்டை பத்தின ஆர்டிகிளோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ அந்த ஆர்டிகல்ல எல்லா டீடைல்ஸுமே இருக்கு, இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கும் இருக்கு. சோ நீங்க கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வெப்சைட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி நடத்தும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, விஏஓ எந்த தேர்வுகளுக்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியலும், மத்திய அரசோட ஆர்ஆர்பி, ஏர்ஃபோர்ஸ், பேங்க், இந்தியன் போஸ்ட் எந்த மாதிரி தேர்வுகளுக்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் இந்த வெப்சைட்ல நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த வெப்சைட்ல கிடைக்கிற ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ரொம்பவே நம்மளுக்கு பயன்படுற வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஒவ்வொரு சாப்டர் வைஸாக, அதாவது பொது தமிழாக இருக்கட்டும், பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட் வைஸுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூட், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி எதையுமே அவங்க விட்டு வைக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை நாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு அதில் வர்ற மாடல் எக்ஸாமை நாம் அட்டன் பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா ஈஸி, மீடியம், ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையில் அவங்க மாடல் எக்ஸாம் தராங்க. ஸோ நாம் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை படித்ததோடு மட்டும் விடாமல் இதில் உள்ள மாடல் எக்ஸாமையும் அட்டன் பண்ணி நம்மளுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு நாம் தேர்வுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பதிவு அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆத்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, அல்லது நீங்கள் இதில் ஆத்தராகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், பாலினம், தந்தை பெயர், தாயின் பெயர், பிறந்த தேதி, கம்யூனிட்டி, இதை எல்லாமே நீங்கள் கம்பல்சரி ஃபில்லப் பண்ணணும். அதுக்கடுத்து ஆதார் அட்டை எண், குடும்ப அட்டை எண், எம்ப்ளாய்மெண்ட்டோட நம்பர், அது எல்லாமே கம்பல்சரி கிடையாது. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து உங்களுடைய மொபைல் எண், உங்களுடைய அட்ரஸ், மாவட்டம், நகராட்சி, கிராமம், தற்போது நீங்கள் இருக்கும் இடம், இது எல்லாமே கம்பல்சரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷனை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுவும் கம்பல்சரி நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். அடுத்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக சைன் அப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வேலை சார்ந்த பயிற்சி, போட்டித் தேர்வுகள் பயிற்சி, பொது வேலை வாய்ப்பு திறன் மற்றும் தொழில் முனைவோர் திறன் பயிற்சி அப்படின்ட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தோம்னா இந்த போட்டித் தேர்வுகள் பயிற்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நாம் சைன் இன் பண்ண பிறகு நீங்கள் உள்ளே போய் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ண பிறகு கீழே இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் டிக் பண்ணிவிட்டு கீழே பதிக அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வர பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான லாகின் ஐடி நம்பரும் பாஸ்வேர்டும் வரும். அதில் இருக்க அந்த லாகின் ஐடி நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதான் பர்மனெண்ட்டு நம்மளுக்கு லாகின் ஐடியாக இருக்கும். பட் பாஸ்வேர்டு வந்து நம்ம லாகின் பண்ண பிறகு உள்ளே போய் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த லாகின் பேஜில் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து கீழே இந்த கேப்சா கோடையும் டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் இந்த பேஜுக்கு வருவீங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த சுய விவரம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இந்த எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் உள்ள ஸ்டடி மெட்டீரியல்ஸை நாம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு இந்த தேர்வு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா
ஆல் எக்ஸாம்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சார்ட் பை கேட்டகரி, சார்ட் பை லாங்குவேஜ், சார்ட் பை எக்ஸாம் அப்படின்ட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆப்டிடியூட், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஜுவாலஜி இந்த மாதிரி வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சப்ஜெக்ட் வைஸாக வேணும்னாலும் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது எனக்கு குரூப் ஃபோருக்கு வேணும், குரூப் டூக்கு வேணும், பிஏஓக்கு வேணும் அப்படின்னு தனித்தனியாக விரும்புனீங்க அப்படின்னா மேலே இந்த சார்ட் பை கேட்டகரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி எந்த குரூப் எக்ஸாமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் வேணுமா தமிழ் வேணுமாங்கிறத செகண்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த சார்ட் பை எக்ஸாம் அப்படிங்கிற ஆப்ஷனில் சப்ஜெக்ட் என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் இப்போ தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஃபில்டர் பண்ணி சர்ச் பண்ணுற நிறைய விஷயங்கள் கிடைக்கல. ஸோ இதில் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல்ஸை மட்டும் இப்போ நாம் அனலைஸ் பண்ணால் போதும். ஸோ இதில் நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆப்டிடியூட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஆப்டிடியூட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 சாப்டர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா இந்த என்ரோல் நவ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாப்பப்பில் எஸ் ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா சாப்டர் வைஸ் வரிசையாக வரும். அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஆக்ஷன் அப்படிங்கிறதுக்கு கீழே ஸ்டார்ட் சாப்டர் 1 அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சாப்டர் 2, சாப்டர் 3 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக போகும். ஸோ நீங்கள் 1 by 1 செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் சாப்டர் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதற்கான ஹின்ஸ் எல்லாம் ஆடியோவில் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஆன்லைன்லேயே கேட்டுக்கலாம். அல்லது இந்த டவுன்லோட் ஆடியோ அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நம்ம பொறுமையாகவும் கேட்டுக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரீட் இ கண்டென்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சாப்டர் இ கண்டென்ட் அப்படின்ட்டு சாப்டர் 1, சாப்டர் 2 அது மாதிரி நம்ம எதை கிளிக் பண்ணமோ அது இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி PDFல உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் எந்த சாப்டர் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது அப்படியே டவுன்லோட் ஆயிரும். அதே மாதிரி இந்த பேஜில் சாப்டர் அசஸ்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சாப்டர்லேருந்து நமக்கு மாடல் எக்ஸாம் கேட்பாங்க, ஈஸி, ஹார்ட், மீடியம் அப்படின்ட்டு மூணு வகையில். ஸோ நீங்கள் இந்த சாப்டரை தரவு பண்ணிவிட்டு அதுக்குண்டான மாடல் எக்ஸாமையும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் இந்த சாப்டரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோ டு த நெக்ஸ்ட் சாப்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் சாப்டருக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கோர்ஸில் உள்ள எல்லா சாப்டரையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்துடுங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறதுக்கு கீழே கோ டு மாடல் டெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்டிடியூடில் உள்ள மொத்த சாப்டருங்கள்லேருந்து நமக்கு மாடல் டெஸ்ட் அதில் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஈஸி, மீடியம், ஹார்டு அப்படிங்கிறத மூணு வகையான டெஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1 by 1 உங்களுக்கு க்வெஸ்சின் கேட்பாங்க. ஸோ எது ரைட்டான ஆன்சர் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா 1 by 1 க்வெஸ்சின் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 25 க்வெஸ்சினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் இந்த சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு மறுபடியும் வரும். இதில் பார்த்தீங்கன்னா வியூ ரிசல்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எத்தனை க்வெஸ்சன் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை க்வெஸ்சன் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வியூ டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ண க்வெஸ்சனுக்கு உண்டான கரெக்டான ஆன்சர் என்ன, நீங்கள் என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டும் வரும். ஸோ நம்மளுடைய தவறுகளை திருத்திக்கலாம் இதை நீங்கள் வெரிஃபை பண்ணி. ஸோ இப்போதைக்கு இந்த வெப்சைட்டில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் இது தான். ஸோ ஃபியூச்சரில் ஏதாவது நமக்கு முக்கியமான தகவல்கள் அப்டேட் ஆச்சு அப்படின்னா நம்ம சேனலையும் அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டச்சில் இருங்க. ஸோ இந்த வெப்சைட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வெப்சைட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.